இப்போது தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய நிறுவனர் அண்ணன் ராசாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது உங்களோடு உரையாற்றுவார். தாய் தமிழர் உறவுகளே, எங்களை களத்தில் வழிகாட்டிய மற்றும் எங்களை உருவாக்கிய பெற்றோர்களை போன்ற பெரியோர்களே, இளைஞர்களே, இந்த தமிழர் குடி சமுதாயமே, அனைவருக்கும் அன்பான நெஞ்சார்ந்த இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழர் ஒற்றுமை பாதுகாப்பு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற முல்லை நிலா தமிழர் விடுதலை கட்சி மற்றும் அதன் தலைமை சகோதரர் கருமுளி கண்ணன் அவர்களும், அவருக்கு உறுதுணையாக தளபதியாக இருந்து வரும் அண்ணன் திருப்பதி அவர்களும், மற்றும் இங்கே மிக எளிமையான உரையாகவும் களத்திற்கேற்ற வரலாற்றை சொல்லிக் கொடுத்த செல்வசங்கர் அவர்கள் கம்மாளர் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தின் சரிபாதியாக கருமுளி கண்ணனோடு இணைந்து பணியை செய்திருக்கின்ற தேவேந்திர சேனா நிறுவனர் சகோதரர் ராஜ் பாண்டியன் அவர்களும், மற்றும் ஏனைய முன்னணி தலைவர்களுக்கும் அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும், மற்றும் காரைக்குடியிலிருந்து வந்திருக்கின்ற எனது தம்பி தமிழ்கார்த்தி அவர்களுக்கும், ஏனைய அனைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய கருத்துரையை தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல்துறை விரைவாக கூட்டத்தை முடிக்க வேண்டிய கோரிக்கையை வைத்ததால் நாங்கள் அனைவரும் எங்களுடைய கருத்து உரையை சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். காவல்துறைக்கும் மற்றும் அதன் சார்ந்த உளவுத்துறைக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின நம்ம தோழர்கள், நம்முடைய சகோதரர்கள் அனைவருமே திருமா அவர்களை அண்ணன் திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் என பேச்சு சொல், இது என்றைக்குமே விடிய போறது கிடையாது. அவரை அவமரியாதையாக பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. மேடை அரசியல் எல்லாமே வந்து நம்ம செய்யறதுதான் நமக்கு திருப்பி வரும். அதனால திருமாவளவன் அவர்கள் அவ்வளவுதான், அந்த பழைய நினைப்பிலேயே இருக்கிறது. அப்போ அவர் என்றைக்கு நம்ம தமிழர் குடியில ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வரட்டும், செயல்பாடுலையாவது வரட்டும், அவர் தமிழர் குடி பறையர்ன்றத சொல்லட்டும், அல்லது அவர் தேவரா அல்லது அவர் தேவேந்திரரா என்னன்னு சொல்லட்டும். அடையாளம் தெரியாமல் தான் நம்மளுடைய ஆட்சியே இங்க போயிருக்குது. அடையாளம் தெரியாம தான் இன்னைக்கு தமிழர்கள் வறுமையா இருக்கிறோம். இனம் கண்டறிதல்ல தோத்து போனோம் இடைக்காலத்துல. இன்னைக்கு தேவர்னு யாரும் கிடையாது, தேவேந்திரன்னு யாரும் கிடையாது, இப்பதான் எழுச்சி வருது. அதாவது அதெல்லாம் என்னன்னா தமிழருடைய பெயர். தமிழ ஒரு பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு எப்படி பெயர் வைப்பாங்க? ஒரு வீட்டில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு அஞ்சு பிள்ளையா இருந்தாலும் மணிகண்டன் ஒருத்தனுக்கு வச்சா மணிகண்டன் ரெண்டு மணிகண்டன் மூணுன்னு வைப்பாங்க. அதே போலதான் இந்த அவருக்கு நம்மளுடைய தமிழர் குடிகளுக்கும் ஜாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத இங்க கற்பிக்கிறதே கிடையாது. எல்லா நூல்களை பத்தியும், எல்லா புனிதங்களை பத்தியும், எல்லா புனித மதங்களை பத்தியும், எல்லா நாடுகளை பத்தியும் அந்த வரலாற்றை முதல்ல இருந்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழர் வரலாற்றை மட்டும் எப்ப நம்ம தோத்து போனோமோ அதுல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. தேவருங்கிறது சாதி, மல்லருங்கிறது சாதி, அது நீங்க பண்ணி வச்சீங்க, அது ஒரு பெயர், தமிழருக்கான அடையாளம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உறவு முறைகள் வச்சுதான் இந்த கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியும் தெரியும். தாய்மாமன் உறவு, தாய்மாமன் முறைக்கான நம்ம அந்த பந்தியில போய் உட்காந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மற்ற நமது தமிழர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நாம செய்முறை செஞ்சிருக்கிறோம். கொள்வினை கொடுப்பினை அப்படிங்கிறது வசதியை பொறுத்து. நம்ம வீட்டு பொண்ணை, என்னுடைய அக்காவை, என்னுடைய தங்கச்சிய, என்னுடைய பிள்ளைகளை நம்ம போய் கஷ்டப்படணும், ஒரு வீட்டில் போய் கஷ்டப்படணும் அப்படின்னு போய் நம்ம கொடுப்போமா? அந்த வீட்டில் போய் நலமா வாழணும். அந்த பையன் எப்படி இருப்பான், அந்த பையன் என்ன தொழில் பண்றான், அந்த பையன் வந்து அந்த பையன் அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அப்ப அதுக்கு இந்த பொண்ணு போய் சரியா அமையணும். அந்த வகையில் அமையறதுக்கு தான் இந்த மரபுகளை வச்சிருந்தாங்க. அதை விடுத்து
மல்லர்னா மறவருக்கு எதிரி, மறவர் என்ன சொன்னாலும் மல்லருக்கு எதிரி, மல்லர் என்ன சொன்னாலும் மறவருக்கு ஆகவே ஆகாது, வன்னியர் என்ன சொன்னாலும் பறையருக்கு ஆகாது, பறையர் என்ன சொன்னாலும் வன்னியருக்கு ஆகாது. இப்படி ஒண்ணு இப்படி ஒரு நிலைமை இடைக்காலத்துல தான் செஞ்சு வச்சான். அதுல இருந்துதான் இந்த கதையை நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்மளுமே அதுல இருந்துதான் ஆரம்பிப்போம். இனிமே நம்ம சண்டை போட்டுக்கணும். இதற்கு முன்னாடி சண்டை போட்டது இல்ல, அது மாதிரி இருப்போம் அப்படிங்கறத நம்மளும் சொல்லணும். அந்த வகையில நம்ம வரலாற்றை நாம மீட்டெடுக்கணும். அப்ப எல்லோருமே இது ஒரே குடும்பத்துல இருந்து வந்தவன் தான், ஒரே நம்ம சம்பந்தம் பண்ண வகையிலேயே, நம்ம அம்மா அப்பா வகையிலேயே, நம்ம வந்து ஒரு குடும்பம் வந்து நிறத்துல நிறத்துல குறையாவோ குறைவாகும், எல்லோருமே இங்க மாநிலம் தான். இங்க இருக்கிற எல்லோருமே தமிழர்களை ஒரு 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 பத்து ஒரு ஐந்து தலைமுறைக்கு ஒரு இரண்டு தலைமுறைக்கு நல்ல குளிர் சாதன அறையிலேயே இருக்க சொல்லி பாருங்க, அந்த தூய மாநிலத்துக்கு வந்துடும். மாநிலம் மாநிலங்கிறது அந்த நெல் முளைவிட வரும்பொழுது இருக்கிறது, அந்த பழுப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உள்ளது பழுப்பு நிறம், அந்த மாநிலம் தான் நம்ம அனைவருமே. இதே ஒரே குடும்பத்திலேயே கருப்பானவர்கள் விவசாய குடும்பத்தில், அதே நம்ம தமிழர் குடி குடும்பத்திலே கருப்பானவர்கள் இருப்பாங்க, வெள்ளையானவர்கள் இருப்பாங்க. ஆக இங்க நிறபேதம் என்பது கிடையாது, அது புகுத்தப்பட்டது. அதே போல இந்த ஜாதி பேதம் என்பது இங்கே புகுத்தப்பட்டது. இதை இங்க யா இங்க எவரும் சொல்வதில்லை. இவங்கதான் வந்து இந்த காராச்சேவ் காரல் மார்க்ஸ் தான் இதை வந்து அமைதிப்படுத்துற மாதிரி. அவருக்கு தமிழர் என்கின்ற ஒரு இனம் இருந்தது தெரியுமா? தெரியுமா? இந்த ஈழத்துல 25 நாடுகள் சேர்த்து அடிச்சாங்களே, போர் செஞ்சாங்களே, போருக்கு உதவியா இருந்தாங்களே, ஈழத் தமிழர்களை லட்சக்கணக்கில் 2 லட்சம் பேர் ஒரே மாதத்துல சாகக்கூடிய அளவுக்கு அந்த பல நாடுகள், 25 நாடுகளுக்கு மேல அங்க வந்து துணையா இருந்தாங்களே, அவர்களுக்கு நாம தமிழர் அப்படிங்கிற ஒரு இன குடும்பத்தை தான் நாம அளிக்கிறோம். அந்த இன குடும்பம் இந்த உலகத்துக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்திருக்குது, பல நாகரிகங்களை கற்றுக் கொடுத்திருக்குது, பல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்குது, அரசாட்சிகளுக்கு முன்னோடியாக இருந்திருக்குது, ஜனநாயகத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்குது. இதெல்லாம் யோசித்து பார்த்தா அடிச்சான். இவர்கள் வருவாங்க நாடு என்பதற்கு விளக்கம் ஒருத்தர் அன்னைக்கு எனக்கு தொலைபேசியில போட்டு ஒரு தமிழ் தேசிய தமிழ் புலவரார் லெனின் ஸ்டாலின் உதாரணம் காட்டுறாரு. நாடு என்பதற்கு உதாரணம், குடி உயர்ந்தால் கோன், குடி உயர்ந்தால் கோன் உயரும் என்று சொல்லி கொடுத்தது இங்க நம்ம அவைப்பாட்டி. நாடுகளுக்கு உதாரணம் இங்க எல்லாமே இருக்குது. இவங்க எடுத்துட்டு வருவாங்க இந்த காரல் மார்க்ஸ்கள். அதைத்தான் தம்பி அவர்கள் கம்யூனிஸ்ட பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு. எப்படி இங்க வந்து தொழிலாளர்களுக்கு போடுவாங்க, தம்பிக்கு தெரிந்திருக்கிற செய்திதான், இங்க எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இந்த நம்ம எரிவாயு குழாய் அமைக்கிறாங்கல்ல, அந்த எரிவாயு அதற்கு தலைவர் பி ஆர் பாண்டியன், அதற்கு தலைவர் பி ஆர் பாண்டியன். இந்த இந்த ஆயில் நிறுவனத்தில் உள்ள தொழிற்சங்கங்களுடைய நல சங்கம் இருக்கு, அதற்கு யார் தெரியுமா தலைவர்? அதே பி ஆர் பாண்டியன். எப்படி கதை? கொல்றவனுக்கும் தலைவர் பி ஆர் பாண்டியன் தான், கொல்லப்பட்டவனுக்கும் தலைவர் பி ஆர் பாண்டியன் தான். இதுதான் இங்க உள்ள கம்யூனிஸ்டுகளின் நிலைமை. அதைத்தான் தம்பி ரொம்ப விரிவாக சொன்னாங்க. பிடி தொழிலாளர்களுக்கு பிடி குடிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் செய்வாங்க, பிடி தொழிலாளிகளுக்கு அதாவது ஊதிய உயர்வு வேணும், அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும் போராடுறது, இரட்டை வேடம் போடுவது. இவர்களா நமக்கு நம்ம இனத்தை வந்து எடுத்து செய்ய போறாங்க? ஆகவே நம்மளை தமிழராக சிந்திக்கல, நம்ம தமிழருக்கான அடையாளம் தமிழர்னு இங்க யாரும் இல்லை. இங்க அதே மாதிரி திருக்குறள்ல தமிழ் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது, திருக்குறள்ல தமிழ் என்ற வார்த்தையே கிடையவே கிடையாது. 1330 குறள்ல ஒவ்வொரு 2-2 வரியிலையும் அத்தனை வார்த்தைகள் இருக்கு, தமிழ் என்ற வார்த்தை கிடையாது. காரணம் என்ன? அங்கே சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் தமிழர் நாட்டில் தமிழர் பகுதியில் தமிழர்னு சொல்ல தேவையில்லை. அந்த தமிழரில் நீ எந்த குடியை சேர்ந்தவன், அந்த தமிழர்லாம் அந்த தமிழர் குடும்பத்தில் நீ எத்தனையாவது பிள்ளை, நீ எந்த பிள்ளை அப்படிங்கிற சில அடையாளங்கள் தெரிந்து கொள்வதற்காக அவங்க அவங்க பெயரை நம்ம சொல்லிக்கிட்டோம். அதுதான் ஒவ்வொரு குடிகளும், வன்னியராகட்டும் பறையராகட்டும் பல்லராகட்டும் தேவராகட்டும் தேவந்தராகட்டும் செட்டியாராகட்டும் கம்மாளராகட்டும் பார்ப்பனராகட்டும், பார்ப்பனருங்கிறது தமிழர் குடி, பிராமணருங்கிறது தான் ஆரியர். அப்ப இவர்கள் அனைவருமே
ஒன்று ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக மாத்தி வைத்தது இந்த வேச பிராமணர்கள் ஆரியர்கள் வந்துதான் இவர்களை எதிரியாக ஆக்கி வச்சாங்க. அன்னையிலிருந்து அதே கதையை தான் சொல்றாங்க. அது இந்த அந்நியர்கள் வந்ததுக்கு பிறகுதான் நாம வந்தோம், இந்த அந்நியர்களை விரட்டுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்குமே மனசு வரல, அதுலயும் ஏழைப்பாளா இருப்பான். ஆகையினால அந்த அந்த கருத்தை நாம சொல்லாதனால இன்னும் அவர்கள் குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகையினால இந்த தமிழர்களாக நாம சிந்திக்க வேணும், தமிழர் குடிகளை நாம தமிழர் குடிகளின் பெயர்களை நாம உச்சரிக்கணும். இப்ப கிராமத்துல உள்ளவங்களுக்கு தெரியும் தேவர் யாரு, தேவந்தர் யாரு, அந்த அந்த பெரியப்பா வந்து அவர் வந்து தேவர் குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த பெரியப்பா வந்து அவர் அந்த மாமா வந்து மல்லர் குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் வந்து அந்த அண்ணன் வந்து செட்டியாரு, இதெல்லாம் தெரியும். ஆனால் தலைவர்களை தெரியுமா? எங்க அப்பா தோணு எங்க என்னுடைய தந்தையார் வந்து திமுக தொழிற்சங்க தலைவர், தூத்துக்குடி அனல்மின்சாரத்தில் அனல்மின்சார நிலையத்தில். அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் மாதிரி எங்க அப்பா திமுக. இப்படி நாம ஒவ்வொரு கட்சியும் வளர்த்துட்டு வளர்த்து விட்டுருக்கோம், நம்ம தான் வளர்த்து விட்டுருக்கோம். அவங்க 5% கூட கிடையாது ஊர்ல. இந்த ஊர்ல தெலுங்கரையும் தெலுங்கரையும் வேச பிராமணனையும் ஏத்தணும்னா ஒரு 10 லாரியில ஏத்திடலாம். ஆனா அவங்க தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க, இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல 40% மக்கள், 15% மக்கள் 70% இடத்த வச்சிருக்கிறான். அப்ப எப்படி எப்படி? அதே மாதிரிதான் இந்த ஆங்கிலேயர்கள் 30 கோடி மக்கள் தொகையாக பாகிஸ்தானு, நேபாளம், இலங்கை, இந்தியா, அதுமே அனைத்துமே சேர்ந்து 30 கோடி ஜனத்தொகை இருக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் எவ்வளவு ஜனத்தொகைன்னா 45,000 பேர் தான். 45,000 பேர் 30 கோடி ஆண்டிருக்கிறான். அப்ப அவ ஆயுதத்தால் மட்டுமே இங்க ஆள முடியாது, ஆயுதத்தால் ஆண்டிருந்தானே இப்ப வரைக்கும் ஆண்டிருப்பான், இப்ப வரைக்கும் ஆண்டிருப்பான், உளவியலாக ஆள்றான். அப்ப வரலாறு சொல்ற கிடையாது, வரலாறு மறைக்கிறது. என்னுடைய பூர்வீக சொத்தை நான் எப்படி நான் வந்து மதுரை சமயநூல் கிராமத்தை சேர்ந்தவன், எங்களுடைய கிராமத்துல எனக்கு பூர்வீக சொத்து இல்லைன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வெளியூர்ல வந்து அங்க மீட்க போறேன்னு வச்சுக்குவோம், எங்க அப்பா பேர் தெரியாம, எங்க தாத்தா பேர் தெரியாம, எங்க பாட்டம் பூட்டை தெரியாம, பேர் தெரியாம நான் எப்படி அதை மீட்பேன்? அதே போலதான் இந்த தமிழர் குடிகளின் பிள்ளைகளான, இந்த தமிழர் தாயின் பிள்ளைகளான இந்த தமிழர் குடிகள் அனைவரும் அவர்களுடைய வரலாற்றை தெரியாம, நம்மளுடைய அடையாளம் இல்லாம, நம்மளுடைய தமிழர் குடிகளுக்கான, நம்மளுடைய தமிழர்களுக்கான விடுதலை நாம அடையவே முடியாது. அப்படி நம்மளுடைய தமிழர் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாத்தான் நாம தமிழருக்காண்டி நம்ம போராடுவோம். நம்மளே நம்மளை யாரும் தெரிஞ்சுக்காம இருக்கும் பொழுது நம்ம யாருக்கு போய் விடுதலை கேட்க போறோம்? இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு உணவு கிடைக்குது, இன்னைக்கு ஏதோ ஒரு குடியிருக்க வீடு கிடைக்குதுன்னு எது வேணாலும் நடக்கும். கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், கொரோனா அதாவது தடை சட்டம் இருக்குது அப்படின்னு வண்டியும் போயிட்டு இருக்கோம், டீ கடை ஓரத்துலையும் இருக்கும், அதுவும் நடந்துட்டு இருக்கோம், ஓட்டல் நடக்கும், கொரோனா தடை இருக்கா, அதுவும் ஒரு ஓரத்தில் இருக்கு அப்படிமா. அது மாதிரி என்ன வேணாலும் நடக்கும், நம்மளை வீட்டுக்குள்ள போக விடாம ஆக்குவாங்க, அல்லது வீட்டுல இருந்து வெளியே வராம ஆக்கிடுவாங்க, என்ன வேணாலும் நடக்கும். இன்னைக்கு நடக்கிற மாதிரியே நடக்கும் நினைச்சுக்காதீங்க, நடந்திருக்கு நம்ம பக்கத்து நாட்டுல. நம்மளுடைய தமிழருக்கு உணவு கிடைக்கல, வீடுல தங்க முடியல, ஊர்லயே தங்க முடியல, 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடி வர்றாங்க உயிரை தாக்குப்பிடிக்க, அடுத்த நாடுகளுக்கு ஓடி வந்திருக்காங்க, ஐரோப்பாவுக்கு போயிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா போயிருக்காங்க, உலகம் முழுவதும் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் இருந்தா தான் நம்மளுடைய சந்ததியினர் வர முடியும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த நிலைமை இங்க வரும், இன்னைக்கு இருக்கிற நிலைமை வர, இன்னைக்கு இருக்கிற நிலைமை இப்படியே இருக்குன்னு நினைக்க முடியாது, கண்டிப்பாக இருக்காது. ஒரு நாள் அன்னைக்கு தெரியும் பொழுது நாம் அதை எதிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வருவோம். சரின்னு சொல்லி தமிழ் தேசிய கட்சிகளை நாம நம்பினோம், அவங்களுமே தமிழர் அல்லாதவர்களும் கூட வைத்து செயல்பட்டு கொண்டு அந்த போலியான திராவிடமாகவும் போலியான ஆரியமாகவும் தான் அவங்களுமே இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஆகவே நம்ம தமிழர் குடிகளுடைய இணக்கம், நம்ம தமிழர் குடிகளுடைய வரலாறு, நாம் நம்மளுடைய அண்ணன் தம்பி யாரு, பிறரை நாம் சண்டைக்கு போக வேண்டாம், அவர்களை நாம் அழிக்க வேண்டாம். அப்படி தமிழர் நாட்டை பொறுத்தவரை இந்த தமிழர் இனம் என்பது பிற இனத்துக்கு தொந்தரவு கொடுத்தால் அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. அடிமையா இருக்கிறோம், அது மிகப்பெரிய கேவலம். இந்த ஊர்ல 195 பேர் நாம இருந்தோம், அடிமையா இருக்கிறோம் அப்படின்னா இந்த உலக இனத்திலே கேவலமான ஒரு இனமாக நாம் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம நம்மளுடைய விடுதலையை ஒரு பெரிய பெருமூச்சு விட்டாலே இந்த எதிரிகள் போயிடுவாங்க.
ஏன் அந்த அந்த நிலைக்கு போற இந்த உலகத்துல எல்லா இனத்திற்கும் விடுதலை தேவைப்படுது. ஆனால் இங்க தமிழர் இனத்துக்கு விடுதலை போராடுவதற்கே நிறைய சிக்கல் இருக்கு. தன்னை தமிழனா உணரல, தன்னை தமிழனா உணரல. கோனார் யாதவன் கூட டைய போச்சுக்கிறான், யாதவர்னு தன்னை நினைச்சுக்கிறான். செட்டியார் வைசியர்னு தன்னை நினைச்சுக்கிறான். தமிழர் பார்ப்பனர் தன்னை பிராமணர் நினைச்சிட்டு போயிட்டான், வரவே இல்லை, இந்த பக்கம் வரவே இல்லை. பார்ப்பனர் பிராமணனா மாதிரி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப காலங்களாச்சு. அதே போலத்தான் மல்லர்கள் கூட வடக்கு இருக்க குறும்பர்னு அவங்க அவங்க கூட போய் சேர்ந்துடலான்னு ஒரு ஒரு கோஷ்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி இந்தியம் என்னும் இந்துத்துவா கூடையும் அதே போல முஸ்லீமா மாதிரி முஸ்லீமாவே போயிட்டு இருக்கிறான், முஸ்லீமாவே சிந்திக்கிறான். மல்லரா இருக்கிறான், தேவரா இருக்கிறான், செட்டியாரா இருக்கிறான், பிள்ளையா இருக்கிறான், கிறிஸ்தவனா மாறுறான். அவருடைய தலைநகரமே எங்குமோ நினைச்சிட்டு இருக்கிறான். இப்படி கருத்தியலாகவும் இப்படி பழக்க வழக்கங்களாலும் இப்படி தமிழர் தன்னை மறந்து தன்னையே மறந்துக்கணும். அப்புறம் எப்படி அவன் தன்னோட விடுதலைக்கு போராடுவான்? அதனால தான் இங்கே நாம 195 பேர் தமிழர்களாக இருந்தாலும் நாம் இங்கே போராட முடியல. 3 மாவட்டத்தில் மட்டும்தான் இங்கே நாயுடு சகோதரர்கள் வந்து நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். இந்த குறிஞ்சாங்குளம் கோவிலில் இந்த வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சாத வழிபாடு செய்கிறதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டா விட்டுட்டு போகிறாங்க. அதுதான் தமிழருக்கு மரியாதை. அங்கே போய் போராடணும் நாங்கள்ல, அதுவே ஒரு கேவலம்தான். போராடக்கூடிய குணத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. தமிழன் தான் சண்டை போட தெரியணும், தமிழன்னா தர்க்கம் பண்ண தெரியணும், தமிழன்னா வாள் எடுத்து போராட தெரியணும். அது அரசர்கள் காலத்தில். இன்னைக்கு தர்க்கம் செய்ய தெரியணும், தமிழன்னா நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரிய கூட்டத்தில் அதாவது ஒரு அரை மணி நேரம் கூட இல்லாமல் இந்த முக்கிய தலைவர்கள் யாருமே பேச முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையினாலும் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தின் நேரம் கருதி சுருக்கமாக பேசி முடித்துக் கொள்கிறோம். நம்ம தமிழர் குடிகளின் ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம நினைத்தால் ஒழிய இங்க முடியாது. ஆகவே தமிழர் குடிகளை விரோதமாக நினைக்காதீர்கள், அது நம்மளுடைய அழிவுக்கு தான் முடியும். இப்போ நிறைய குடிகள் வந்து ஜாதிகளாக எடுத்துக்கிட்டு அதற்காட்டி பாடுபட்டு வர்றாங்க, தவறு சொல்லலை. ஆனால் மற்ற தமிழர் குடிய வஞ்சம் செய்யக்கூடாது, சண்டைக்கு இழுக்கக்கூடாது, கேலி பேசக்கூடாது, உரண்டை இழுக்கக்கூடாது. எத்தனையோ விதமான பிரச்சனைகளை தமிழர் குடிய தன்னுடைய சகோதரனுக்கே பண்ணுறாங்க. அப்படி அதை பண்ணாம அந்த அவர்கள் தங்கள் குடிகளுக்கே உழங்க, அதுவும் தமிழர் தொண்டு தான். மல்லர்ன்றவர் யாரு? தமிழர். தமிழர்ன்றவர் யாரு? மல்லர். செட்டியாருங்கிறவர் யாரு? தமிழர். தமிழருங்கிறவர் யாரு? செட்டியாரு. அவ்வளவுதான். அதனால நம்ம தமிழர்களுடைய சகோதரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க. நம்ம வந்து தேவரு, நம்ம நாயுடுவோடய சேர்ந்துக்குவோம். நம்ம வந்து அருந்ததியரு, நம்ம வந்து பறையரு, நம்ம அருந்ததியரோட சேர்ந்துக்குவோம். நம்ம வந்து கோணாரு, நம்ம யாரவர் கூட சேர்ந்துக்குவோம். இப்படி சேர்ந்துதான் இங்கே நம்ம தமிழர்களுக்கு விடுதலையே கிடைக்காது. யானை யாதவர்கள் ஒரு நாள் கோணாரை ஏமாத்தலாம் போறாங்க, முற்றிலும் ஏமாற்றப்பட பொழுது இந்த கோளாறுக்கு விடுதலை என்பது அவரும் வாங்க முடியாது, எவரும் வாங்கி கொடுக்க முடியாது. ஈழத்தில் நடந்தது போல இங்க நடக்கும். நேற்று நடந்தது அங்க, இன்றைக்கு தூத்துக்குடியில் நடந்துச்சு ஸ்டெர்லைட் தொழிற்சாலை போராட்டத்தில். இது தமிழ்நாடு முழுவதும் நடப்பதற்கு முன்னாடி இந்த தமிழர் குடிகளுடைய இணக்கத்தை ஏற்படுத்துங்க. அங்கங்கே இதே போன்ற இயக்கங்களை அந்தந்த ஊர் பேர்லயே கூட ஏற்படுத்தி தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய தமிழர் குடிகளின் ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழர் விடுதலைக்கு அடிப்படையாக வீதிதோறும் ஊர்தோறும் நகரம்தோறும் மாவட்டந்தோறும் நாம் அமைப்புகளை தனித்தனியாகவே கூட எடுத்து ஒரே கருத்து தான், தமிழர்களை நாம் மீட்டெடுப்போம், தமிழர் அடையாளங்களை மீட்டெடுப்போம், தமிழர் ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் என்பதை மனதில் உறுதி வைத்து அனைவரும் செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.